வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து ஆடி ஒன்று அன்னைக்கு வந்து சேலம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சுடுற விழா இருக்கும். அது வந்து தேங்காய் எப்படி சுடுறதுனா, தேங்காயெல்லாம் உரிச்சிட்டு மஞ்சள் தடவி ஒரு குச்சி, அழிஞ்சி குச்சின்னு ஒரு குச்சி இருக்கும், அதை வச்சு உள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு நெருப்பில் போட்டு சுட்டு அது சாமி வீட்டை வச்சு வழிபடணும். அந்த விழா தான் இன்றைக்கி. அதை நாங்கள் உங்களுக்கு எப்படின்னு வீடியோவில் காட்டுறோம், வாங்கிக்கலாம். தேங்காவை சுடுறதுக்கு தேவையான தேங்காவை உரிச்சிட்ருக்காரு. எல்லா தேங்காவிலையும் இது மாதிரி ஒரு கல்லுங்க ஓட்டை போட்டுக்கணும். இது மாதிரி ஓட்டை போட்டுக்கணும். தண்ணி வந்து தேங்காய் தண்ணி தனியாக சொம்பலாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து இந்த மிக்சர்லாம் போட்டு இதுதான் பூரணும். இந்த ஸ்டஃபிங் தேங்காய்க்குள்ளே வைக்கிறது என்னென்னா, கூழ் வெல்லம், அதுக்கப்புறம் எள்ளு, பொட்டுக்கடலை, அவல், இதெல்லாம் கலந்து இந்த தேங்காய்க்குள்ளே வைக்கணும். வச்சுட்டு இந்த தேங்காய் சுடுறதுக்கு தேவையான குச்சி வந்து இதுதான். இந்த குச்சி பாருங்க, இந்த குச்சி தான் தேங்காய் சுடுற குச்சி. இந்த குச்சியை வச்சு தான் தேங்காவை நம்ம சுட்டு எடுக்கணும். பாருங்க, ஸ்டஃபிங் எல்லாம் கலந்துட்டோம். எள்ளு, வெல்லம், அவல், பொட்டுக்கலை நாலையும் போட்டு கலந்தாச்சு. இது வந்து தேங்காய்க்குள்ளே ஃபில் பண்ண வேண்டியதான். இனிமே பாருங்க, இப்போ இந்த பூர்ணத்தை எல்லாத்தையும் தேங்காய்க்குள்ளே வைக்கணும். தேங்காவில் ஸ்டஃபிங் எல்லாம் வச்சு முடிச்சிட்டோம். இனிமேல் தேங்காவை சுடுறது தான். தேங்காயில் ஸ்டஃபிங்லாம் வச்சு இந்த மாதிரி குச்சியால் நல்லா சொருவி எடுத்துக்கணும். தேங்காய் வந்து ஒத்தப்படையில் தான் எடுத்துக்கணும். நம்ம ஏழு தேங்காய் மாதிரி ஒவ்வொரு தேங்காவாக தட்டி தட்டி ஓடு தனியாக எடுக்கணும். தேங்காய் பாருங்கள், எல்லாம் உடச்சி தனியாக எடுத்தாச்சு. தேங்காய் தனியாக, ஓடு தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இனிமேல் இது வந்து கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். பாருங்கள், தேங்காவை பீஸ் போட்டுட்ருக்கோம். பாருங்கள், சுட்ட தேங்காய் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, இப்போ நாங்கள் தேங்காவை சாப்பிட போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.